அவர்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம் ஐயா அவர்கள் பிஇ எம்பிஏ யோகா படித்துள்ளார்கள் டைரக்டராகவும் மேலும் சொந்தமாக ஐடி சர்வீஸ் கம்பெனியும் வைத்துள்ளார்கள் மகர்ஜி அவர்களிடம் பதிமூன்று வயதில் தீட்சை பெற்று பதினைந்து வயதிற்குள்ளாக மாஸ்டர் கோர்ஸ் படித்து முடித்துள்ளார்கள் மனவளக்கலையில் முப்பத்தி ஐந்து வருடங்களாக இருக்கின்றார்கள் சென்னையில் குரோம்பேட்டையில் மன்றம் வைத்து நடத்தி வருகின்றார்கள் மேலும் சிங்கப்பூரிலும் தென் மாவட்டங்களிலும் இந்த பயிற்சியினை மனவளக்கலை பயிற்சியினை கொண்டு சென் கொண்டு செல்கிறார்கள் இத்தகைய சிறப்புமிக்க அவர்களை நமது மண்டலத்தின் சார்பாக மும் அனைவரின் சார்பமும் வருக வருக என்று அன்போடு அழைக்கின்றோம் ஐயா ஐயா வாழ்க வளம் ஐயா வாழ்க வளம் வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்ச வளமுடன் குருவே துணை மெய்பொருளே விநாகி அலைநிலையில் காந்தமாய் மேலும் வின் அடர்த்தி நிலை பூதமைந்துமாய் ஐயுணர்வாய் மெய்யுணர்வாய் அனைத்துயிராய்பெருகியே வாய் புறம் உடலாய் அடுக்கு தோற்றமாற்று மெய்பொருளே விண்ணாகி அலைநிலையில் காந்தமாய் மேலும் வின் அடத்தி நிலைக்கேற்ப பூதமாய்ந்துமாய் ஐயுணர்வாய் மெய் உணர்வாய் அனைத்துயிராய் பெருவியே அகம் அறிவாய் புறம் உடலாய் அடுக்கு தோற்றமாச்சுது செய்யும் தொழில் வலம் நோக்கம் காலம் இடம் வக்கவே சீர் விளைவாய் காந்த வழி திகழும் அருள் செய்யும் தொழில் வலம் நோக்கம் காலமிடம் ஒக்கவே சீர் விளைவாய் காந்த வழி திகழும் அருள் ஆற்றலே வையக வாழ்வோர்கள் இன்பம் துன்பம் அமைதியும் வையகத்தில் வாழ்வோர்கள் இன்பம் துன்பம் அமைதியும் வானுணர்வாம் பேரின்பம் துய்பதுணர்ந்துய்குவோம் மெய்பொருளே விண்ணாகி அலை நிலையில் காந்தமாய் மேலும் வின் அடர்த்தி நிலைக்கேற்புணர்வாய் அனைத்துயிராய்பெருகியே ஆகமறிவாய் புறமுடலாய் அடுக்கு தோற்றமாச்சது மெய்ப்பொருளே விண்ணாகி அலைநிலையில் காந்தமா சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே அந்த நிலைதனில் அறிவு அசைவற்று இருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாய் சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்த ஞானத்தந்தையை அருள் தந்தையை என்னுடைய மனம் மொழி மெய்களால் வணங்கி இந்த நல்ல நேரத்தில் நினைவு கூறுகிறேன் அவருடைய அறிவையும் ஆன்மீக சக்தியும் என்னோடு இணைத்துக் கொள்ளுகிறேன் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் இங்கு குழுமியிருக்கிற அத்துணை ஆன்மீக சிந்தனையாளர்களையும் சான்றோர் பெருமக்களையும் என்னுடைய மனமொழி மெய்களினால் வாழ்த்துகிறேன் வணங்கிக் கொள்கிறேன் இந்த இனிமையான பிரம்ம முகூர்த்த வேலையில ஆண்டால் பாடிய மதி நிறைந்த நன்னாளில் நேரிழையீர் என்று பேசுகின்ற எல்லா உயிர்களுக்குள்ளும் இழைப்பாவாய் நூலாய் இருப்பது போல் பின்னியுள்ளான் என்பது சுவாமியினுடைய பேரின்ப கழிப்பு அந்த முறையில் இழைத்துணியில் பாவாய் நூலாய் இருப்பது போல் பின்னி மறைபொருளாக விளங்குகின்ற பரம்பொருள் அது யூனிஃபைட் ஃபோர்ஸ் அது மறைபொருள் அது அனைவரோடும் இயங்கிக்கொண்டும் இயக்கத்தை நடத்தி கொண்டும் நம் அனைவரையும் இணைத்து கொண்டும் இருக்கின்ற அந்த பேரருளை பேரொருளான நாம் மனதிலே இருத்தி நம்முடைய வழக்கமாக பேராசிரியர் மதிப்பிற்குரிய ராதா பிரகாஷ் ஐயா அவர்கள் தத்துவமாக சிந்திப்பது ஒரு வகையில் எங்களுக்கு இனிமையாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் லேசான முறையில் ஒரு பொதுவான முறையில் தத்துவம் தாண்டி சிந்திப்பதற்காக ஏதாவது ஒரு பொருளை எடுத்துக்கொள்ளலாம் என்று அவர்கள் சிந்தித்ததின் பெயரிலே அவர்களுடைய சிந்தனையின் வழியிலாக எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஒரு சிந்தனை பொருள் சமுதாயம் வேதாத்திரிய பார்வை அந்த முறையில் மகரிஷி அவர்கள் எந்த நிலையிலே உலக சமுதாய சேவா சங்கம் என்கின்ற ஒரு அமைப்பை சமுதாயம் நோக்கி அது உலக சமுதாயமாக இருக்க வேண்டும் என்கின்ற முறையில் அவர் ஒரு விடுக்கின்ற அறைகூவலை என் மனதுக்குள்ளும் இருத்தி அந்த இருத்தின ஒரு பொறுப்புணர்வில் அந்த பாடலையும் சொல்லி நம் சிந்தனையை ஒரு சிறிது நேரம் உங்களோடு சேர்ந்து நானும் சிந்திக்க இருக்கிறேன் இறைவா நற்கர்மயோகம் உலக சமயம் என்ற என் நமதை என்னுலத்தே எழுப்பிவிட்டாய் அறிவேன் உறைவாய் என் உளத்தறிவாய் உனக்கு என்னை தந்தேன் ஒரு சிறிய கருவியாக என்னை உலகு காக்கு முறையாக தலைவர்களை அறிஞர்களை இணைத்து முழு அளவில் மனித உணர்ந்து ஏற்கச் செய்வாய் மறைவாக மாந்தருளை அறிவாக உளனி மண்ணுலகில் மக்களிடம் பரவவிடல் வேண்டும் என்கின்ற ஒரு பெரும் நோக்கில் மனித சமுதாயம் முழுக்க அவர் ஒரு உயர்ந்த நன்னெறியில் காலம் காலமாக மகான்கள் ரிஷிகள் அவர்கள் கண்ட ஒரு கனவை நினவாக்க இந்த சித்த புருஷர்கள் வழியில் வாழையடி வாழையன அவர்களுடைய நோக்கத்தை தன் நோக்கமாக கொண்டு இந்த உலக சமுதாய சேவா சங்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் மகிழ்ச்சி நிறுவினார் ஆக நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு கால எல்லைக்கு உட்பட்டது இந்த உடல் வாழ்க்கை என்பது ஒரு காலத்தினுடைய எல்லைக்கு உட்பட்டது இந்த எல்லைக்கு உட்பட்டிருக்கிற வாழ்க்கையில் நம் நோக்கம் அறிந்து எல்லோரும் பிறக்கிறோம் வாழ்கிறோம் மறித்து போகிறோம் நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சுவாமி சொல்வது போல கையில ரிட்டர்ன் டிக்கெட் இருக்கிறது அப்படி நோக்கம் அறிந்து எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பது ஒரு வாழ்க்கை இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நோக்கம் அறிந்து அந்த நோக்கத்திற்கு ஏற்றபடி தன் வாழ்வை அமைத்துக் கொள்வது ஒரு முறை அந்த நோக்கத்திற்கு ஏற்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வாழ்க்கை முழுவதும் நாம் அந்த நோக்கம் இறைநிலை நோக்கம் உடையதாக இருக்கும் என்ற முறையில் அடிப்படையாக எல்லா மகான்களும் பேசுவது ஒத்து ஒத்திசைவாக வாழ்வதுதான் இறைவனுடைய பண்பு அது மனிதனுக்கும் வந்துவிட்டால் அந்த ஒத்திசைவு என்பது இருக்கும் அதை ஆங்கிலத்துல சிங்கரனைசேஷன் என்று சொல்லுகிறோம் அதை வல்லுவம் சொல்லுகிற பொழுது ஈதல் சைப்பட வாழ்தல் அதுவன்றி வேறொன்றும் உயிருக்கு நீங்கள் வாழ்கிற பொழுது செய்ய வேண்டிய நற்காரியங்களோ அதற்கு வேறு வெகுமானம் இல்லை அது மட்டுமே ஊதியம் உள்ள உயிர்க்கு என்று வள்ளுவம் அழுத்தம் திருத்தமாக பேசுகிறது ஆக நாம் சிந்தித்திருக்கிற இது அடுத்த வருகிற ஒரு பதினைந்து இருபது நிமிடங்கள் வேதாத்திரியம் தெளிவு பெற்ற பிறகு உலக சமுதாயம் நோக்கி நாம் பார்க்கிற பார்வைக்கான ஒரு பார்வையாக ஒரு சிந்தனையாக இருக்கும் இது தத்துவத்திற்குள்ளாகவோ அல்லது நாம் பல பயிற்சிகளிலே கற்றுக்கொண்ட தத்துவங்களினுடைய ஒரு அப்பொருள் குறித்தோ இல்லாது அடுத்து வருகிற அடுத்தடுத்து நிகழ்கிற இந்த நீல நிற பூமி பந்தில் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் நாம் மனிதகுலம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்பதை பற்றியதாகவும் இருக்கட்டும் அதனாலே நாம் மகரிஷி கருத்துக்கள் பிரகாரம் தான் இயற்கை சமுதாயம் இந்த மூன்றும் ஒருவருடைய வாழ்க்கையில இணைக்கப்பட்டிருக்கிற முக்கோணம் ஒவ்வொரு பகுத்துணர்ந்த பகுத்துணர்வு கொண்டு தொகுத்தறிவில் தன் அறிவை விரிவா விரிவாக்கி அதை இறை உணர்வோடு இறைத்து கொண்டிருக்கிறவர்களெல்லாம் மனிதனை மட்டும் தனித்த ஒரு பொருளாக பார்க்கவில்லை மனிதனோடு இய இ இயந்து இயங்கி கொண்டிருக்கிற மற்ற உயிர்கள் எல்லாம் அந்த உயிர்களுக்கும் உணர்வுகள் இருக்கிறது என்ற நிலையிலே அவைகளும் மனித வாழ்வோடு பின்னி பிணைந்திருக்கிறது என்பதை அவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு தாக்கம் மற்ற உயிர்களினுடைய வாழ்க்கையும் பிணைந்திருக்கிறது என்பதைத்தான் அவைகளுடைய வாழ்க்கையிலும் மாற்றம் வேண்டும் என்ற நிலையில்தான் வள்ளல் பெருமான் உலகினில் உயிர்களுக்குறும் இடையூறலாம் என்று பேசுகிறார் ஒரு மனித வாழ்வை ஒட்டி நம் தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்து கொண்டு நாம் வாழ்ந்தால் போதும் என்ற அளவிற்கு இல்லாது எல்லா உயிர்களோடும் அதே இரையாற்றல் நிரம்பி இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டால் அந்த உணர்ந்து கொண்ட தொகுத்தறிவில் மற்ற உயிர்களுக்கு நேரும் பாதிப்பு மற்ற உயிர்களுக்கு உண்டாகின்ற துன்பம் மனிதனுக்கு உண்டாகின்ற வாழ்க்கை துன்பம் எல்லாமே ஒரே உணர்வை கொட்டியதுதான் அடிப்படையிலே எல்லா உயிர்களுக்கும் துன்பம் என்பது ஒன்றுதான் ஆகையினாலே மனிதன் தன் நோக்கத்திற்காக சுய லாபத்திற்காக மற்ற உயிர்களை பயன்படுத்தி வாழ்ந்த காலம் என்பது போய் மனித ஒரு அறநெறியோடு வாழ்கிற வாழ்க்கையில எல்லா உயிர்களையும் தன் உயிர் நேசிக்கின்ற எல்லா உயிர்களையும் உணர்வு போல் நேசிக்கின்ற ஒரு ஒத்திசைவு மனிதனுக்கு வர வேண்டும் அந்த ஒத்திசைவு எப்பொழுது வரும் என்று சொல்லுகிற பொழுது சுவாமி சொல்லுகின்றார் ஒன்று ஒர்ஷிப் ஆஃப் காட் ரெண்டு ஒர்ஷிப் ஆஃப் த சொசைட்டி இறை உணர்வு என்கின்ற நிலையில விரிந்திருக்கிற இந்த பிரபஞ்ச ஆற்றலை அந்த ஆற்றல் தொகுதியினுடைய ஒரு தொகுதி எனக்குள்ளாக இயங்குகிறது என்கின்ற ஒரு தன் இருப்பை பிரபஞ்ச இருப்போடு இணைத்து பார்க்கிற பொழுதுதான் இந்த உணர்வு நிலையில இருந்து தானே வெளிப்படுவதுதான் அற உணர்வு அற உணர்வு என்பது ஏதோ வாய்ப்பாடும் அல்ல தத்துவமாக அல்ல அது இயல்பில் நம் உணர்வில் நம் கருணையில் வெளிப்படுகிற ஒரு உணர்வு அதனால்தான் வள்ளல் பெருமான் சொல்லுகிறார் உலகினில் உயிர்களுக்குறும் எடையூறலாம் அதே போல இன்னொரு இடத்திலும் சொல்லுகிறார் எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணி ஒத்து உரிமை உடையவராய் உவக்கின்றார் அதை அவர் அழுத்தம் திருத்தமாகச் சொல்கிறார் எண்ணி ஒத்து அதை புரிந்து கொண்டு உரிமை உடையவராய் எனக்கு என்ன அளவுக்கு தகுதி இருக்கிறதோ எந்த அளவிற்கு உலக இன்பங்களை அனுபவிப்பதற்கு எனக்கு நான் தகுதி பெற்றிருக்கிறேன் என்று நினைக்கிறேனோ எதை புத்தர் சொல்லுகிறாரோ எவ்ரி லிவிங் பீயிங் தட் ஹஸ் கம் டு திஸ் வேர்ல்ட் ஹேஸ் ஈக்குவல் ரைட்ஸ் டு என்ஜாய் ஆல் தி பெனிஃபிட்ஸ் தட் எக்ஸிஸ்ட் இன் தி யுனிவர்ஸ் எல்லா உயிர்களுக்கும் அந்த உரிமை இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு ஒத்து உரிமை உடையவராய் உவக்கின்றார் என்று பேசுகிறார் உவக்கின்றார் என்று சொன்னால் அதை எண்ணி மகிழ்கின்ற அந்த மகிழ் மகிழ்ச்சியிலே அதனுடைய மகிழ்ச்சியின் வழியாக வருகிற முகிழ்தல் அந்த முகிழ்தலிலே வெளிப்படுகிற நெறி அறநெறி மிக மிக முக்கியம் இது தனிப்பட்ட ஒரு நெறியாக இல்லை இறைநெறியை உணர்ந்து கொண்ட மாத்திரத்தில் அவைகள் வழியாக இயல்பாக வெளிப்படுவதுதான் அறநெறி அதை நாம் மொராலிட்டி டியூட்டி சேரிட்டி என்ற முறையிலே ஒழுக்கம் கடமை ஈகை என்று பேசினாலும் அவைகள் இயல்புணர்வாக மனிதனிடத்தில் இயல்பாக மலர்வது மிக 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 முக்கியம் காரணம் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புகின்ற நெறியை பேசுகின்ற நம்முடைய நாட்டு தத்துவம் எல்லா உயிர்களினுடைய வாழ்வும் எல்லா உயிர்களினுடைய உணர்வும் எல்லா உயிர்களிலே நிகழ்கிற இன்பத் துன்ப உணர்வுகள் நம் வாழ்வை மனித வாழ்வை அது பாதிக்கத்தான் செய்கிறது அதனுடைய பாதிப்பு இருக்கவே இருக்கும் அதனால் நாம் இதுவரை பேசியிருக்கிற இருக்கிற வாழ்க்கை தத்துவத்துல தான் இயற்கை சமுதாயம் என்கின்ற முறையில் தான் என்று பார்க்கிற பொழுது நம் மனித சமுதாம் மனித சமுதாயத்தை சேர்ந்த மனிதர்கள் மட்டும் என்று இல்லாது மற்ற உயிர்களையும் இணைத்துப் பார்க்கிற அறம் நமக்கு தேவை ஒன்று இதுல வழக்கமாக நாம் படித்த ஒன்று ரெண்டு விஷயங்கள் நம்மால் ஓரளவு மாற்றத்தை உணரக்கூடிய விஷயங்கள் தன்னை மாற்றிக்கொள்ள முடியும் தன் உருவாக்கியிருக்கிற இது நீண்ட காலமான ஒரு அனுபவத்தின் வாயிலாக உருவாக்கிற சமுதாயத்திலும் மாற்றம் என்பது உருவாக்க முடியும் இப்ப தான் என்பதும் மாற்றத்திற்குரியது சமுதாயம் என்பதும் மாற்றத்திற்குரியது அந்த இயற்கை என்கின்ற சொல்லுகின்ற ஒரு பேராற்றல் நம்முடைய கட்டுப்பாட்டிற்கு அப்பால் இருக்கிறது ஆனால் ஒவ்வொரு உயிரும் பிறந்திருக்கிற எல்லா உயிரும் எல்லா உணர்வுகள் தாங்கி நிற்கிற எல்லா உயிரும் வாழ்கிற பொழுது இந்த மூன்று கோணத்தினுடைய எல்லைக்குள் தான் வாழ வேண்டியிருக்கிறது ஆனால் எல்லாவற்றிற்கும் பொதுவாக இந்த உலகம் இருக்கிறது அதை உணர்ந்து அவைகளோடு நாம் இயைந்து வாழ்கிற அறம் நமக்கு தேவைப்படுகிறது உலகம் என்ற மண் மீது அனைவருமே பிறந்தோம் உயிர்காக்கும் காற்று ஒன்றே மூச்சு விடுவதற்கு உலகெங்கும் வீசும் சூரியனும் ஒன்றே உள்ள கடல் ஒன்றே நீர் ஆவியாகிப் பொழிய உலகில் இன்று உள்ளோர் இதில் ஒன்றும் செய்ததில்லை நாம் பிறந்திருக்கிற போதே என் நான் சுவாசிப்பதற்கு தேவையான ஆக்சிஜன் எல்லாம் ரெடியாக இருக்கிறது நான் என்னுடைய உடலுக்கு தேவையான சத்திற்கு தேவையான நீர் ரசாயனம் ரெடியாக இருக்கிறது இந்த உடல் போஷிப்பதற்கும் இது நல்ல முறையில வளர்வதற்கும் தேவையான உணவு தயாராகவே இருக்கிறது இதில் யாரும் ஒன்றும் செய்ததில்லை என்று சுவாமி சொல்லுகிறார் உலகில் இன்று உள்ளோர் இதில் ஒன்றும் செய்ததில்லை ஒவ்வொருவரும் பிறந்து வாழ்ந்து செத்து போவார் பிறக்கிறோம் வாழ்கிறோம் மறித்து போகிறோம் உலகில் ஒரு குழுவினர் மற்றொருவரை கொன்று உயிர் வாழ்தல் நீதி குலைஞர்களே மிச்சம் என்று பேசுகிறார் இதுல போர் என்று சொல்லிக்கொண்டோம் இல்ல உணவு தேவைக்காகவும் ஒருவர் இன்னொருவரை கொள்ளுவது என்று நாம் ஒரு முறையை அறம் என்று எடுத்துக்கொண்டு விட்டால் கடைசியாக யார் மிச்சமாவார்கள் என்று சாமி சொல்றார் கொலை செய்பவர்கள் தான் மிச்சம் அது போர் என்ற முறையில் அது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நெறியாக இருந்தாலும் கூட அது முடிந்த முடிவாக நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால் அதுவும் ஒரு கொலைதான் இப்போ கொலை செய்வதற்கு சமூகம் தருகிற ஒரு அங்கீகாரம் தான் போர் என்று சுவாமியினுடைய அடிப்படை வாதம் அப்படி பார்க்கிற பொழுது எல்லோருக்கும் பொதுவாகத்தான் இருக்கிறது நமக்கும் சரி எல்லா உயிர்களுக்கும் சரி உலகத்திற்கு வழங்கக்கூடிய சூரியனுடைய ஒளி ஒரே ஒளிதான் அதே போல பெய்கிற மழை இருக்கிற கடலில் இருந்து நீர் ஆவியாகி பிறகு மீண்டும் மழையாக பெய்கிறது அதுவும் பொதுவாகத்தான் இருக்கிறது அன்படி எல்லாமே பொதுவாக இருக்கிற பொழுது இதில் யாரும் ஒன்றும் செய்ததில்லை இந்த ஒன்றும் செய்யாத யாருமே எதுவும் தன்னோடு கொண்டு வராத ஒன்று பிறந்த உயிர்கள் பிறந்தபோதே போதே எல்லோரும் இருப்பவா இருந்ததுவே என்று மகரிஷி பாடல் ஒன்று இருக்கிறது அப்ப நாம் பிறக்கிற பொழுது எல்லாமே திட்டமிடப்பட்டது போல எந்த ஒன்று தேவை இந்த உயிருக்கு என்பதை முன்னமே உணர்ந்து அதற்கேற்ற வசதி வாய்ப்புகள் இந்த உலகத்தில் இருக்கிறது அதைக்கு ப்ரொவைடட் ப்ராவிடன்ஸ் என்று சொல்லுவார்கள் அப்போ எல்லாமே முதலிலேயே இருக்கிறது என்ற முறையில எல்லோருமே வாழ்ந்து மடிந்து போகிற நிலையில அந்த ஒரு தனிப்பட்ட ஒரு உயிராகத்தான் வாழ்கிற பொழுது இந்த உலக சமுதாயம் என்கின்ற நோக்கில் வேதாத்திரியம் இதை எப்படி பார்க்கிறது என்பதுதான் இதற்கு நான் சிந்தித்த வழங்குகிற ஒரு முன்னுரை முன்னுரையாக வழங்குவதற்கு காரணம் சமுதாயம் என்ற முறையில நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற மனித சமுதாயம் அது உலக அமைதி என்ற ஒரு பெரும் நோக்கத்தோடு மகரிஷி அவர்கள் அதை வைத்தாலும் உலக சமுதாய சேவா சங்கம் என்கின்ற ஒரு அமைப்பின் ஒரு மூல நோக்கம் தனி மனித அமைதியின் மூலமாக அது குடும்பம் சமுதாயம் தாண்டி உலகத்திலே அமைதி நிலவ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தான் என்ற நிலையில தன்னை மட்டும் ஒரு பொருளாக கொள்ளாது மகான்கள் சிந்தித்த பகுத்துயிர் பல்லுயிர் நோக்கம் என்றதோ முறையில உலகினில் உயிர்களுக்கும் இடையூறை நாம் நீக்குகின்ற நம்முடைய அறத்தை நாம் போற்றி பேணி பாதுகாக்க வேண்டும் அப்படி பாதுகாத்தால்தான் உலகினில் உயிர்களுக்கு இடையூறலாம் விலகணி அடைந்து விளக்குக மகிழ்க சுத்த மார்க்க சுகநிலை பெருக உத்தமன் ஆக்குக ஓங்குக என்றனை போற்றினின் பேரருள் அந்த ஒரு அறம் வந்தால்தான் என்ன காரணம் தன்னலன் பாதுகாப்பது மட்டுமல்ல தன் உயிரும் தூய்மைப்படும் என்பது வள்ளல் பெருமானுடைய அடிப்படை வாதம் உத்தமன் ஆக்குக ஓங்குக என்றுதான் பேசுகிறார் ஆக தன் நம் கருமைய தூய்மை பெறுவதற்கும் மனித சமுதாயம் உயர்ந்தால் மட்டும் போதாது மனித சமுதாயம் வாழ்வதற்கு பல்வகையிலும் உதவி கொண்டிருக்கிற நமக்கு தெரிந்திருக்கும் ஒரு தேனி உயிரோடு இல்லாவிட்டால் ஒரு தேனி இந்த உலகத்தில் வாழாவிட்டால் நம்மால் மகரந்த சேர்க்கை நிகழாது உணவுப் பொருள் தட்டுப்பாடு வரும் நான்கு வருடத்தில் மனித இனம் மடிந்து போய்விடும் என்பது ஒரு ஆராய்ச்சியாளருடைய கருத்து அப்படி எல்லா உயிர்களும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டு ஒரு உயிரினுடைய லாப நஷ்டங்கள் இன்னொரு உயிரை பாதிக்கும் என்கின்ற ஒரு நெறியில் பிறந்ததுதான் அறம் இந்த அறம் இயற்கையிலே பொதிந்திருக்கிறது அது இயற்கையிலே மறைபொருளாக இருக்கிறது அதை அறம் அறத்திற்கு மூலம் இறைவன் என்று நாம் பல தத்துவங்களிலே கேட்டாலும் அந்த அறம் விரிந்ததாக இருக்கிறது எல்லை கடந்ததாக இருக்கிறது அது பிரபஞ்சம் முழுவதையும் இயக்கத்தை கட்டுப்படுத்தி கொண்டும் அந்த இயக்கத்திற்கு மூலமாகவும் அந்த ஆற்றலை தொடர்ந்தும் வழங்கிக் கொண்டிருப்பதனாலே அதை வற்றா இருப்பு என்று மகரிஷி சொல்லுகிறார் விஞ்ஞானம் எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட் என்று விஞ்ஞானம் பேசுகிறது எந்த நிலையிலே பார்த்தாலும் நாம் பார்த்து கொண்டிருக்கிற அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த இயற்கை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை அதிலே பொதிந்திருக்கிற அறம் விரிந்தது நம்முடைய நோக்கம் சமுதாய நலன் நோக்கி சமுதாய அறம் நோக்கி சமுதாய அமைதி நோக்கி அது உலக அமைதி நோக்கி விரிகின்ற ஒரு ஆற்றலாக மனிதன் இதை உணர்ந்து அதோடு இயைந்து அதோடு அதன் வழியில் நடக்கின்ற வழிபடுதல் வழிபாடு என்று நாம் கர்மயோகத்திலே சொல்லுவோம் இறை வழிபாடு என்று சொன்னால் வழிபாடு வழிபடுதல் ஆற்றுப்படை முருகாற்றுப்படை என்றெல்லாம் சொல்லுவோம் ஆற்றுப்படை என்று சொன்னால் அதன் நிலையை உணர்ந்து அதனுடைய இயக்க விதிகளை தெரிந்து கொண்டு அந்த இயற்கை விதிகளுக்கு என் அறிவு முரண்படாது அந்த இயற்கை விதிகளுக்கு என்னுடைய எண்ணம் சொல் செயல் மூன்றும் முரண்படாது அந்த திரிகரணங்களால் ஆன்ம சுத்தி பெற்ற பிறகு அந்த தூய்மையின் விளைவாக விளைகின்ற எல்லா விளைவுகளும் அது அமைதியையும் பேரின்பத்தையும் எப்பொழுதும் விளைவித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று உணர்கிற உணர்ந்து தன் வாழ்வை நடத்துகிற அறம்தான் மனிதன் போற்றி பாதுகாக்க வேண்டிய அறம் ஆக அந்த அறத்தோடு இயைந்து வாழ்கின்ற ஒரு முறைதான் சமுதாயமாக வாழ்கிற நாம் பின்பற்றி வாழ வேண்டிய அறம் இதுல தான் அந்த அறத்தோடு வாழ்ந்து பொருந்தி வாழ்ந்தால் சமுதாய அறம் என்பது இயல்பாகவே மாறிவிடும் என்பதுதான் பெரியவர்கள் கண்டது ஆக இந்த மூன்று கோணங்கள் தான் தனக்கு இருக்கிற அறம் இதிலே மலர்ந்திருக்கிற சமுதாய அறம் இவை இரண்டும் இயற்கையினுடைய இயற்கையிலே பொதிந்திருக்கிற அந்த இயக்க நியதிகளை அறம் என்று நாம் பேசுகிறோம் அதுதான் அறம் ஈனும் இன்பமும் ஈனும் எப்பொழுது அறம் போற்றப்படுகிறதோ இயற்கை நியதி உணர்ந்து இறை வழிபாடு என்ற நிலையிலே அதனோடு இயைந்து நடக்கிறோமோ அது இன்பத்தை கொடுக்கும் நம்முடைய அறத்திலே நாம் பார்ப்பது அதோடு இயைந்து நடக்கிற பொழுது அதோடு ஒத்து நடக்கிற பொழுது அதுதான் உயிருக்கு ஊதியம் என்பது அடிப்படையான அடிப்படையான ஒரு உண்மை அதை ஈதல் தான் மட்டும் வாழ்ந்தால் போதாது மற்றவர்களுக்கும் உதவியோடு வாழ வேண்டும் இசைப்பட வாழ்தல் இது மனிதனுக்கு தேவை என்கிற பொழுதுதான் விரிந்த ஆற்றலாக இயற்கையில் செயல்படுவது அறம் அதிலே மனிதன் தன் வரையிலே செயல்படுத்தி வாழ்வதற்காக அறம் என்பதை அரண் என்று அறம் என்பதே அரணாக மாறுகிறது என்பதுதான் மனிதன் தன் எல்லைக்குள்ளே இயைந்து வாழக்கூடிய நெறி அது எப்படி தமிழில் பார்க்கிற பொழுது புலம் என்பது ஒன்று இருக்கும் அந்த புலம் என்பதுதான் உடலுக்குள்ளாக அடிப்படையாக தத்துவத்தை பார்க்கிறோம் காந்தப்புலம் காந்த புலம் உடல் முழுவதும் சீவகாந்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது ஒரு புலம் அமைத்து வடதுருவம் தென்துருவம் அமைத்து ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த புலம் எந்த இடத்துல பிரபஞ்ச ஆற்றலில எந்த இடத்தில் அழுத்தம் அதிகரிக்கிறதோ அது அழுத்தம் ஒளியாக ஒளியாக சுவை என்ற நிலையிலே வெளியிலே பௌதீக பொருள்களிலே அழுத்தம் அதிகரிக்கிறதோ அதற்கு ஏற்ற அளவு என் உடலிலே இருக்கிற சீவகாந்தம் அந்த அளவிற்கு ஊக்கம் பெற்று அந்த ஊக்கம் பெற்றதை செலவழிக்கிற பொழுது இந்த காந்த குலம் செலவழிவதை உணர்கின்ற ஒரு பொறிதான் புலன் என்று பேசுகிறோம் புலம் என்பதுதான் புலன் என்று ஆகிறது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆற்றல் என்பதை தமிழிலே பலம் என்று பேச சொல்லுவோம் அந்த பலம் என்று சொல்லக்கூடிய ஆற்றல் அதை பயன்படுத்தி நாம் செய்கின்ற செயல்களிலே பெறுகிற விளைவு பலன் என்று சொல்லுகிறோம் இம்மன்னா மகரம் நகரமாக மாறுகிறது அப்படி போலதான் அறம் என்கின்ற பேசுகிற பொழுது விரிந்திருக்கிற இயற்கையினுடைய பேராற்றல் அந்த இயற்கையினுடைய பேராற்றலை உணர்ந்து அதை ஒழுகி அந்த ஒழுக்கத்தில் அந்த ஈகையில் அந்த கடமையில் என் வரையில் அந்த அற உணர்வோடு வாழ்கிற நெறி அறநெறி அரண் என்கின்ற வருகின்ற நெறி இந்த அறம் நெறியோடு நான் வாழ்ந்தாலும் இந்த உலகத்துல அமைந்திருக்கிற இயற்கையில இதுவரை வாழ்ந்து வாழ்க்கையில எவ்வளவோ தலைமுறைகளாக பல உயிரினங்கள் வாழ்ந்து மடிந்திருக்கிறது அவைகளெல்லாம் செய்த செயல்களினுடைய விளைவை நாம் இன்று வாழ்கின்றவர்கள் அனுபவித்துத்தான் தீர்க்க வேண்டும் அப்படி அனுபவித்து தீர்க்கிற பொழுது நாம் வாழ்க்கை தத்துவத்திலே பார்க்கிற மற்ற காப்பு என்ற நிலையில மற்றவைகள்னாலும் வேற்றுயிர் பகையோ இயற்கை முரண்பா சீர்கேடுகளோ அல்லது தட்பவெட்ப சீர்கேடுகளோ வளைகிற விளைகிற பொழுது அதிலே இருந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்கிற பொழுதுதான் அறம் என்கின்ற தனி மனித அறம் நம்மை பாதுகாத்து கொள்வதற்கு அரண் என்ற முறையில் நமக்கு பாதுகாப்பாக நம்மை வழிநடத்திக் கொள்கிறோம் அந்த நிலையில தான் நீங்கள் எல்லா சொற்களும் தமிழிலே பார்த்தால் இயற்கை என்பது பேரறிவு விரிந்த ஆற்றலாக இருக்கிறது அதுல பிழை என்பது ஒன்றுமல்ல மாறிக்கொண்டே இருக்கிறது இயற்கை அந்த சுனாமி வருகிறது அல்லது புயல் வருகிறது என்று சொன்னால் அது இயற்கை இயற்கையிலே அது தவறில்லை அது ஏதோ ஒரு அறத்தினுடைய அடிப்படையில் தான் நிகழ்கிறது ஆனால் என்னை பாதுகாத்து கொள்வதற்கு அதிலே இருந்து விலகி நான் பிழைப்பட்டேன் என்று சொன்னால் தப்பித்து கொள்ளுதல் பிழைத்தல் பிழைப்பு என்று பேசுவதெல்லாம் அந்த இயற்கையினுடைய பேராற்றல் அதனுடைய அறம் பேரறமாக இருக்கிறது பேரருளாளனுடைய விளைவாக இருக்கிறது அதோடு என்னை அந்த இடத்தில இருந்து பிழைத்து கொள்வதற்கு தப்பித்துக் கொள்வதற்கு தான் தப்பு என்று சொல்லுகிறோம் தப்பு என்று சொன்னால் தவறு இருந்து தான் தப்பித்துக் கொள்வது அந்த தப்பித்துக் கொள்ளுகிற ஒரு நிலையைத்தான் தப்புதல் என்று சொல்லுகிறோம் பிழைப்பட்ட நிலையில இருந்து நான் இயற்கையினுடைய நெறியில நான் என்னை அரண் அமைத்து கொண்டு வாழ்வது எனக்கு அறமாக அந்த இடத்திலே நான் அதை உணர்ந்து அந்த இடத்திலே பிழைப்பு என்பது மகிழ்ச்சி சொல்லுவார் ஒருபுறம் கால்புறம் நம்முடைய கெட்டிப் பொருளாக இருக்கக்கூடிய பூமியினுடைய மையம் ஈர்க்கிறது உயிர் சக்தி மேல் நோக்கி நம்முடைய உடல் முழுவதும் பரவி இயங்குகிறது அப்படி கால்புறமாக இருக்கிற உயிர் ஒவ்வொரு நாளும் உயிர் உடலை விட்டு வெளியேறி கொண்டே இருக்கிறது ஆனால் அதை தாண்டி உயிர் சக்தி கருமையத்துல இருந்து மேல் நோக்கி பாய்ந்து உடலை நடத்தி கொண்டிருக்கிறது அப்படி வெளியேறிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற உயிர் சக்திக்கும் அதை தாண்டி உடலுக்குள்ளே இருக்கிற இயங்கிக் கொண்டிருக்கிற உயிருக்கும் இடையிலே நாம் ஒவ்வொரு நாளும் தப்பித் தப்பி பிழைக்கிறோம் என்கின்ற ஒன்றுதான் சுவாமி சொல்லுவார் பிழைத்தல் அப்படி பிழைத்தலிலே இருக்கின்ற நாம் இந்த இயற்கையினுடைய தன்மையை உணர்ந்து கொண்டு அதை ஒட்டி நாம் சமுதாயத்தை சமுதாய அறத்தை பார்க்க வேண்டும் என்பதுதான் இந்த ஒரு தத்துவத்தை நான் விளக்குவதற்கு முயற்சித்ததெல்லாம் இதை ஒட்டித்தான் இயற்கையிலே இருப்பது அதை சிங்கரனைசேஷன் பிரபஞ்சம் முழுவதும் ஒத்திசைவு என்பது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது அதற்கு நாம் சொல்லுவது என்று சொல்லுவோம் ஒத்திசைவு நாம் அதை உணர்ந்து சமுதாயத்துல நமக்கு ஏற்றபடி நம் வாழ்வை நடத்தி கொள்ளுவது நமக்காக ஏற்படுத்தி கொண்டிருக்கிற அறம் இட் இஸ் அ ஸ்ட்ரக்சர்ட் பேட்டர்ன் என்று சொல்லுகிறோம் நமக்காக ஒரு சமுதாய அமைப்பை ஒரு கோப்பை உருவாக்கி ஒரு நாடு ஒரு அரசாங்கம் ஒரு அரசாங்கத்திற்குள்ளாக பல அமைப்புகள் பல பல விதமான தொழில்கள் அதற்குள்ளாக பல விதமான முறைகள் குடும்பம் தான் என்கின்ற நிலையிலே நாம் இயங்கிக் கொண்டிருப்பதெல்லாம் நாம் இந்த சமுதாயத்திற்குள்ளாக நமக்குள்ளாக ஏற்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர்டு பேட்டன் ஆக இந்த இயற்கை என்று சொல்லக்கூடிய அறத்திற்கும் சமுதாயத்தினுடைய அறத்திற்கும் ஏதோ ஒரு இடத்தில் சில சில சமயங்களில் முரண்பாடு எழத்தான் செய்யும் ஏனென்றால் முழுக்க முழுக்க சமுதாயம் இன்றைக்கு நாம் பார்க்கிற பொழுது இயற்கையினுடைய அறத்தோடு நூறு சதவிகிதம் பொருந்தி வாழுகிற சமுதாயமாக மாறுவது சிரமம் அப்படி முழுக்க முழுக்க இயற்கையோடு பொருந்தி வாழுகிற சமுதாயம் உருவானால் அப்படிப்பட்ட சமுதாயம் தேவர்கள் மிகுந்திருக்கிற தெய்வர்கள் மிகுந்திருக்கிற அறம் நோக்கி நிகழ்ந்திருக்கிற ஒரு பெரியவர்கள் நிறைந்திருக்கிற சமுதாயம் என்பது பாரதியினுடைய கனவு சாதிகள் இல்லையடி பாப்பா அவர் பெரியவர்களுக்கு மேலோர்களுக்கு இலக்கணம் சொல்லுகிறார் நீதி உயர்ந்தமதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் சாதிகள் இல்லையடி பாப்பா குளத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் நீதி உயர்ந்தமதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் அப்படி இந்த நான்கு குணங்களும் உடையவர்கள் மேலோர்கள் நிறைந்திருக்கிற சமுதாய அறம் நோக்கி நாம் நகர்வது என்பது மனித சமுதாயம் முழுக்க மாற்றம் என்பது எந்த காலத்திலே நிகழும் நாம் ஒன்றை முழுமையாக தெளிவாக தெரிந்து கொண்டால் நம் வரையில்தான் மாற்றத்தை உருவாக்குகிறோம் தான் வரையிலே திருந்த அடங்க ஒடுங்க என்று தன்னை நாம் முழுமைப்படுத்திக் கொண்டு நம் அறிவாட்சி தரத்தை உயர்த்தி கொள்ளுகிறோம் மற்ற அறங்களெல்லாம் சமுதாயத்திலே நிகழ்கின்ற சமுதாய மாற்றத்திற்கும் இயற்கையினுள்ளே நிகழ்கிற இயற்கையுடைய மாற்றமும் நம் கட்டுப்பாட்டில் இல்லை அதனால்தான் உலக சமாதானம் என்று நாம் பேசுகிற ஒரு முயற்சியும் கூட நம் முயற்சி தாண்டி நம் முயற்சிகளையும் ஒரு பக் ஒரு ஒன் ஆஃப் த காரணி அதாவது அடிப்படை காரணியாக எடுத்துக்கொண்டாலும் இயற்கையினுடைய காரணமும் இயற்கையினுடைய காரணிகளும் அதோடு பொருந்து இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உலக சமூக அமைதி என்பது உலக சமுதாயத்தினுடைய அமைதி என்பது நாம் முயற்சி செய்தால் ஒன்று அதை வாழ்த்தி வாழ்த்தி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்று திரும்ப திரும்ப வாழ்த்தி வாழ்த்தி உலக அளவிற்கு தனிமனித அமைதி குடும்ப அமைதியாக மாறி அது சமுதாய அமைதியாக மாறி பிறகு உலக அமைதியாக மாற வேண்டும் என்று சமுதாயம் நோக்கி ஒரு வேதாத்திரிய பார்வை நமக்குள்ளாக நம் மனதிற்குள்ளாக வேரோடி கொண்டிருந்தாலும் இதிலே இயற்கையினுடைய பங்கு இயற்கையினுடைய ஆசிர்வாதம் இயற்கையினுடைய ஒரு பங் அதனுடைய ஒத்திசைவு ஒரு சிங்க்ரனைசேஷன் என்பது மிக 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 முக்கியம் அடிப்படையாக பேசுகிற பொழுது ஒவ்வொரு உயிர்களுக்கும் நான் கடந்த வகுப்பிலே காந்த தத்துவத்தில் ஒரு ஒரு கேள்வியை எழுப்பிவிட்டு அதை நிறுத்தி கொண்டிருக்கிறேன் நம் கருமையத்தில் விளைகிற விளைவுகளைத்தான் நாம் கணக்கிலே எடுத்துக்கொண்டிருக்கிறோமே தவிர மற்ற உயிர்களினுடைய கருமையத்தில் நிகழ்கிற சாதக பாதகத்தை நாம் கணக்கில் எடுத்துக் கொண்டிருக்கிறோமா கணக்கில் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இன்று விளைகிற அத்துணை சமுதாய மாற்றங்களுக்கும் சமுதாய இன்ப துன்பங்களுக்கும் அவைகளும் காரணிகளாக இருக்கிறது இதை நீங்கள் உள்வாங்க முடிந்தால் நான் வலியுறுத்துகிற உலக சமாதானம் உலக சமுதாய அமைதி என்பதற்கு இயற்கையும் காரணியாக இருக்கிறது என்கின்ற உணர்வை புரிந்து கொள்ள முடியும் அதனால்தான் இது மனிதனால் செய்யப்படுகிற முயற்சி அல்ல இறைவனால் செய்க செய்யப்படுகிற முயற்சி இறைவனின் உள்ளுணர்வாக பரந்து விரிந்திருக்கிற அருட்பேராற்றல் செய்கிற முயற்சி பறந்து விரிந்திருக்கிற அருட்பெரும் ஜோதியான அறிவும் அது விரிந்திருக்கிற அறிவு அதனுடைய ஒத்திசைவில் நக நிகழ்கிற நகர்கிற மிக பெரும் மாற்றம் அது நம் தலைமுறையில் நடக்க வேண்டும் என்று மகரிஷியும் விரும்பவில்லை இன்னொரு ஐம்பது ஆண்டுகள் கழித்து அதனுடைய வெளிப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக வர வேண்டும் என்கின்ற நிலையில்தான் அவர் அந்த உலக சமுதாயம் நோக்கி வேதாத்திரிய பார்வை சுழல்கிற பொழுது அவர் ஆரம்பத்திலே உருவாக்கிய ஒரு பாடல்தான் பின்னாலே அது பதினான்கு தத்துவங்களாக அவர் அதை விரித்தார் முன்பெல்லாம் தவம் நிறைவு செய்கிற பொழுது இந்த பாடல் இருக்கும் இப்பொழுது தவ முறைகளிலே அவைகளை நான் பார்க்க முடிவதில்லை ஓருலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் பார் முழுதும் துறையில் சமநீர் நீதி பல நாடும் ஒன்றிணைந்த பொருளாதாரம் சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு தெய்வநிலை அகத்துணரும் இறைவணக்கம் நேர்வழியில் விஞ்ஞானம் விஞ்ஞானம் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்பு இதுதான் சமுதாயம் குறித்த வேதாத்திரியனுடைய பார்வை இந்த உலக சமுதாயம் நோக்கி இருந்த வேதாத்திரிய பார்வைதான் பிறகு அவர் பதினான்கு கட்டங்களாக அதை நமக்கு புரிந்து கொள்வதற்காக விளக்குகிற பொழுதுதான் போரில்லா நல்லுலகம் பொருள்துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நில உலகுக்கு ஒரு ஆட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழி வாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வ நீதி வழி வாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்கட்கே விளையாட்டு செயல்விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை பார் பார்முழுதும் உணவு நீர் நீர்பொதுவாக்கள் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுத்தல் இது வருகின்ற இந்த பதினான்கு தத்துவங்களும் பதினான்கு வகையான செயல்களும் அந்த இடத்தில் அந்த காலத்திலே சுவாமி அவர்கள் சுருக்கமாக சொன்னதுதான் ஓருலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் இது முழுக்க முழுக்க இந்த சமுதாய நோக்கிலே அவர் வரையறுப்பது நீங்கள் பல பேர் நம் தத்துவம் இப்பொழுது பிடிக்கிறது நமக்கு கேட்பதற்கு இனிமையாக இருக்கிறது காரணம் இப்பொழுது நாம் வைத்து கொண்டிருக்கிற கட்டமைப்புகளுக்கு சரியான முறையில அது உதவி செய்வதாக இருக்கிறது ஆனால் மகரிஷினுடைய உலக சமாதான கட்டமைப்புல நீங்கள் முழுமையாக அர்ப்பணிக்கிற பொழுது அடிப்படையான விஷயம் சுவாமியினுடைய தத்துவத்தினுடைய மைய இழை பொருளாதாரம் பொது உடைமையாவது என்பது அல்ல சுவாமியினுடைய அடிப்படை அடிப்படை தத்துவம் மனிதன் பொது உடைமையாக வேண்டும் இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற பொருள்களை பொது உடைமையாக்கிவிட வேண்டும் என்றுதான் எல்லாரும் துடிக்கிறார்கள் கம்யூனிஸ்ட்ல இருந்து கேபிட்டலிஸ்ட்ல இருந்து எல்லோருமே அதை துடிக்கிறார்கள் பல விதத்திலே சிந்திக்கிறார்கள் சுவாமியினுடைய தத்துவம் சமுதாயம் நோக்கிய அவருடைய பார்வை மனிதன் பொது உடமையாக வேண்டும் காரணம் மனித ஆற்றல் சேகரிக்கப்பட வேண்டும் வீணடிக்கப்படக்கூடாது வீண் அழிப்பும் செய்யக்கூடாது ஒரு குறிப்பிட்ட உயரத்திற்கு ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சிக்கு நாம் வந்துவிட்டோம் இந்த இடத்திலே இருந்து கொண்டு இந்த வளர்ச்சியை தக்க வைத்து கொண்டுதான் நாம் அடுத்த படிக்கட்டிற்கு நகர வேண்டும் முன்னேற வேண்டும் ஒரு மனித இனம் அழிப்பதோ அல்லது மனிதன் ஆற்றலினால் உருவான ஒரு பூமியிலே சில அழிவுகளை நாம் ஏற்படுத்துவதோ நேரடியாக மனித ஆற்றல் தான் காட்டுகிறது எளிமையாக சிந்தித்தால் ஒருத்தர் கஷ்டப்படுறார் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து ஏதோ ஒரு வேலையில இருந்து அவர் முழுமையாக முன்னேறி வருகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்க முன்னேற்றம் அடைந்து ஒரு அளவிற்கு பொருளாதாரத்தில் நிறைவு பெற்ற பிறகு திடீரென்று ஒரு தொழில அந்த பணத்தை போட்டு அவர் அவரை சேமித்ததெல்லாம் அது ஏதோ ஒரு விதத்துல அது அவரை விட்டு போகிறது என்று சொன்னால் அது ஒரு வீணழிப்பு தான் அது ஒரு வீணடிப்பு தான் என்ற முறையில அவர் சேர்த்த ஆற்றல் எல்லாம் ஏதோ ஒரு இடத்துல சென்று அது அழிகிறது என்று சொன்னால் அது எவ்வளோ பெரிய மனதிற்கு துன்பமாக இருக்கும் அது எந்த அளவிற்கு வாழ்க்கையை பாதிப்பாக இருக்கும் இது ஒரு தனி மனிதனுடைய ஆற்றல் இதுவே சமூகத்துல நிகழ்கிற ஒரு மாற்றம் விஞ்ஞான சிந்தித்து எவ்வளோ பேருடைய உழைப்பு இரவு பகலாக அவர்கள் சிந்தைய சிந்தனை அவர்கள் என்னவெல்லாம் எண்ணிய ஒரு எண்ணத்தினுடைய முதிர்ச்சி அவர்களெல்லாம் உழைத்த உழைப்புதான் இன்று நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா விஞ்ஞான வசதிகள் வாழ்க்கை வசதிகள் எல்லாமே இந்த வாழ்க்கை வசதிகள் நாம் ஒரு நிமிடத்துல ஒரு செகண்டில் நாம் கண்டுபிடித்த ஒரு அணுகுண்டோ அல்லது வேறு வகையான ராணுவ தளவாடங்களோ அழித்தால் அது என்னவாகும் மனிதன் இதுவரைக்கும் செய்த சிந்தித்த எல்லாம் அது ஒரு நொடியில் அழிந்து போவது மனித ஆற்றல் மீண்டும் ஜீரோ என்ற நிலையில கீழே போவதுதான் அங்க இருந்து மீண்டும் மேலே வருவதற்கு எவ்வளவோ யுகங்கள் ஆகும் என்பதுதான் அப்படித்தான் நாம் பார்க்கிறோம் எத்தனையோ நூலகங்கள் ஒரு ஆட்சி ஒரு ஆங்கிலேயர் ஆட்சியில எரிக்கப்பட்டதும் எத்தனையோ வளங்கள் அழிக்கப்பட்டது எல்லாமே மனிதன் சிந்தித்து உருவாக்கிய எவ்வளவோ தத்துவங்களும் நூல் ஆராய்ச்சிகளும் எல்லாம் எரிக்கப்பட்டு விட்டது என்ன காரணம் மனிதனுடைய அறிவு விரிவாகாது எல்லை கட்டிய ஒரு தன்மையில இருந்ததனால் நாம் செய்ய வேண்டியது இந்த மனித ஆற்றல் வீணழியாது இருந்த ஆற்றல் இன்னும் உயர்ந்து கொண்டே போக வேண்டும் மனித வளம் மனித ஆற்றல் உயர வேண்டும் என்று சொன்னால் நாம் இப்பொழுது உணர்ந்து இப்பொழுது நிலையிலே வேதாத்திரியத்தை புரிந்து கொண்டவர்கள் என்கின்ற நிலையிலே நாம் செய்ய வேண்டியது ஒத்திசைவு என்று சொல்லுகிற ஈதல் இசைப்பட வாழ்தல் மீண்டும் அதே நிலைக்குத்தான் அந்த பல்லுயிர் நோக்கத்திற்குத்தான் வருகிறோம் தான் வாழ்ந்தால் மட்டும் போதாது தன்னோடு இருக்கிற சக மனிதர்கள் வாழ்ந்தால் மட்டும் போதாது இந்த மனித சமுதாயம் விரிந்திருக்கிற வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லாவற்றுக்கும் உதவி கொண்டிருக்கிற எல்லா உயிர்களும் வாழ வேண்டும் எல்லா உயிர்களும் வாழ்கிற ஒரு நிலையிலே சமுதாயம் அறம் என்பதை நம்மாலே போற்றி பாதுகாக்க முடியும் அப்படி போற்றி பாதுகாப்பதற்கு சுவாமி சொல்லுகிற மேலும் ஒரு முயற்சியாக சிந்தனை வேண்டும் சிக்கனம் வேண்டும் காலத்திற்கு காலம் சீர்திருத்தம் வேண்டும் சுவாமிக்கு நீங்கள் தான் சொல்வதுதான் சரி என்று அவர் எந்த இடத்திலும் முரண்டு பிடித்ததில்லை மாற்றிக்கொள்ள வேண்டும் மாற்றம் வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அதை ஏற்றுக்கொண்டவர் சுவாமி மகரிஷி அவர்கள் அதனாலே சிந்தனை நமக்கு விரிந்ததாக இருக்க வேண்டும் அந்த சிந்தனை பேரறிவை மனதை வைத்து இயற்கை அறத்தோடு பொருந்திய சிந்தனையாக இருக்க வேண்டும் அந்த பொருந்திய சிந்தனையிலே இருந்து நாம் இந்த சமுதாயத்தை சமுதாய அறத்தை கடைபிடிக்க வேண்டும் என்கிற பொழுது நம்முடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை நீக்கி சமுதாய அறம் நோக்கி நாம் நகர்கிற பொழுதுதான் மனித ஆற்றல் வீணடியாது வீணடிக்காது அனைவருக்கும் ஈக்குவலிசம் என்று சொல்லக்கூடிய சமவாய்ப்பு கிட்டம் அந்த சம வாய்ப்பு கிட்டுகிற பொழுதுதான் நீங்கள் ஆறு குணம் சொல்லு ஆறு குண வாய்ப்படுதல் என்று சொல்லுகிறீர்களே காமக்ரோத லோப மோக மதம் ஆச்சரியம் அந்த மதம் என்ற நிலையில உயர்வு தாழ்வு மனப்பான்மை அந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மை இல்லாத குரு சீடன் என்ற உயர்வு இல்லாது சம இயம் என்று சொல்லுகிற நிலையிலேதான் சமயமாக அது உலக பொது சமயமாக அதுதான் சமுதாய மாற்றத்திற்கு அடித்தளமாக இருக்க வேண்டும் என்கின்ற நிலை தான் வேதாத்திரிய பார்வை அந்த வேதாத்திரிய பார்வையில்தான் நாம் இன்று பேசுகிற வெர்டிகல் எக்கானமி அதாவது ஒரு ஸ்ட்ரக்சர்டு எக்கானமி என்கின்ற நிலையிலேதான் இன்று உலகம் இருக்கிறது நம் உலக சமுதாய சேவா சங்கம் என்ற நிலையிலே கூட நாம் ஒரு ஸ்ட்ரக்சர்டு வெர்டிக்கலாக தான் இருக்கிறோம் இதிலே இருந்து நாம் ஒரு சர்க்குலர் என்ற நிலையில எகானமி என்று சொல்லுகிற நிலையில சமநிலை சம உணர்வு சம ஈயம் நேர்நிறை உணர்வு என்கின்ற சீரமைப்பு நமக்கு வந்துவிட்டால் நமக்கு விளைவாக வருகிற உலக பொது அருள்நெறி சமயத்தில் சாமி சொல்லுவது நாம் எல்லோருமே இணைந்து வாழுகிற முறை திரட்சி முறை ஏதோ மாற்றி விடுவது என்பது புரட்சி புரட்சி செய்வதனாலே நல்ல பயன் விளையாது அதனாலே நமக்கு மாற்றம் உருவாகாது மாற்றம் என்பது தனிப்பட்ட மனிதனிடத்திலே உருவாகுகிற பொழுது சேஞ்சிங் த சொசைட்டி இஸ் பொலிட்டிக்கல் சேஞ்ச் இன் த இண்டிவிஜுவல் இஸ் ஸ்பிரிச்சுவல் சமுதாயத்தை மாற்றுவது என்பது அரசியல் தனிப்பட்ட மனிதனிடத்திலே மாற்றம் வருவது என்பது ஆன்மீகம் அந்த முறையில்தான் அது திரட்சி என்று சுவாமி சொல்லுகிறார் புரட்சியினால் நல்ல பயன் விளையாதென்று புரட்சியினால் நல்ல பயன் விளையாதென்று போர் ஒழித்து அமைதிக்கான கருணை உள்ளம் கொண்டு திரட்சி முறை ஒன்று கண்டோம் கர்மயோகம் என்று தெளிந்தெளிதில் பின்பற்ற உலக சமயமாக மிரட்சி பெற ஒன்றுமில்லை உணர்ந்திட பின்பற்ற மிக எளிது பொருள் துறையில் பண்பாட்டில் காணும் வறட்சியது போய் அன்பு கொண்டுழைத்து உண்டு வாழ்வினிலே பிறக்குதவி உலக சபயம் காப்போம் மிரட்சியது போய் அன்பு கொண்டு உழைத்து உண்டு அதில் பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை மிரட்சியது போய் அன்பு கொண்டுழைத்து உண்டு வாழ்வினிலே பிறர்க்குதவி உலக சமயம் காப்போம் இதுதான் இவ்வளவு நேரம் சிந்தித்ததனுடைய ஒரு திரட்சி நிலை அதாவது புரட்சி செய்து மாற்றத்தை உருவாக்குவது என்பது அது வீணடிக்கிற வேலை மனித ஆற்றல் வீணழிகிற வேலை அதை விடுத்து நீங்கள் எப்படி உங்களுடைய பண்பாட்டில் ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் அல்லது வேறு எந்த ஒரு நிறுவனத்தை சார்ந்த ஒரு மதவாதிகளாக இருக்கட்டும் நீங்கள் இருந்தவாறு நீங்கள் அப்படியே இருந்து கொள்ளுங்கள் மாற்ற வேண்டாம் நாங்கள் உங்களிடத்திலே வந்து இணைந்து கொள்ளுகிறோம் என்பதுதான் திரட்சி முறை ஸோ பிளீஸ் டு நாட் ட்ரை டு ரெவல்யூஷனைஸ் உலக சமாதானம் உலக அமைதி என்பது உலக சமுதாய சேவா சங்கத்தின் வழியாகத்தான் வர வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் நமக்கு இல்லை அது இயற்கையினுடைய கைகளில் இயற்கை என்ற பேராற்றலினுடைய கையில் அந்த இயற்கை அறத்தினுடைய பேரருளாருடைய கையில் இருக்கிறது நாம் செய்ய வேண்டியதெல்லாம் மனித ஆற்றல் வீணழியாமல் மனித ஆற்றல் வீணடிக்கப்படாமல் திரட்சி முறையில் நாம் தனிமனித ஒழுக்கத்திலும் குடும்ப அமைதியிலும் காண்பிக்கிற பொழுது அது நம் முயற்சியாக இருக்கும் மாறாக இந்த முயற்சியினுடைய அடிப்படையில் சமூக மாற்றத்திற்கும் சமுதாய அமைதிக்கும் உலக அமைதிக்கும் இயற்கையினுடைய விதி என்று சொல்லக்கூடிய ஊழ் அடிப்படை காரணிகளாக இருக்கும் மூன்று காரணிகளை சொல்லி இந்த உரையினுடைய இறுதி பகுதிக்கு வருகிறேன் நமக்கு இருக்கிற தேவை என்ற ஒன்று இருக்கிறது இந்த தேவையை ஒட்டி நம் வாழ்வை நடத்துகிறோம் இந்த உடலுக்கு என்று ஒரு காலம் இருக்கிறது அந்த காலத்திற்குள்ளாக நாம் செய்ய வேண்டிய கடமை என்ற ஒன்று இருக்கிறது இந்த மூன்றுதான் காரணிகள் தேவை காலம் கடமை இந்த மூன்று எல்லைக்குள்ளாக இந்த தேவை அதிகப்படுத்திக் கொண்டு காலத்தை வீரடிக்காது என்ன தேவை என்பதை அளவு முறை உணர்ந்து வரையறுத்து கொண்டு இவ்வளவு பேருக்கு தான் செய்ய முடியும் என்றால் தன்னை அதோடு நிறுத்தி கொள்ளுவது சரியானதுதான் சம்சார சாகரத்தில் பேரன் பேரன் என்று நம்மாலே வாழ்வை நீட்டித்துக் கொள்ள முடியாது நம் எல்லைக்குள்ளாக இந்த உடல் தன்மையினுடைய எல்லைக்குள்ளாக வாழ்வை நிறைவு செய்து கொண்டு காலத்தை உணர்ந்து நம் கடமையை செய்வோமே ஆனால் அந்த கடமை உணர்வில்தான் சமூக மாற்றம் உருவாகும் ஒவ்வொரு மனிதனும் வள்ளுவம் காட்டுகிற நெறியில் அது அறம் பின்பற்றி வாழ்ந்தால் இந்த இல்லறம் தாண்டி ஒவ்வொரு மனிதனும் துறவறம் என்கின்ற முதிர்ச்சியிலே அவன் விளைந்தால் அந்த காரணமாக இருப்பது அறம் அதனுடைய காரியமாக விளைவது ஊழ் என்று சொல்லக்கூடிய இயற்கை விதி இந்த என்ற இயற்கை விதி காரணம் என்று எடுத்துக்கொண்டால் அதை ஒட்டி இந்த உலகத்திலே நமக்கு அமைகிற பொருளாதாரமும் அதை ஒட்டி அமைகிற காமம் என்று சொல்லுகிற இன்பமும் நம்முடைய காரியமாக அமையும் ஊழ் என்று சொல்லுகிற இயற்கை விதி காரணம் என்று சொன்னால் அதன் விளைவாக வருகிற காரியம் நமக்கு அமைகிற பொருள் நமக்கு அமைகிற இன்பம் என்பதை அடிப்படை தத்துவத்தை தயவு செய்து புரிந்து கொள்ளுவோம் அதை புரிந்து கொண்டால் இந்த பதினான்கு தத்துவங்கள் நாம் வேதாத்திரியத்திலே பார்க்கின்ற தத்துவங்கள் ஒன்று தனி மனிதன் சார்ந்திருக்கும் சில விஷயங்கள் சமுதாய அறம் சார்ந்திருக்கும் மேலும் வருகிற மற்ற படிகள் தனிமனிதனும் மனிதனும் சமுதாயமும் இணைந்த அறமாக இருக்கும் குறிப்பாக சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழி வாழ்தல் தெய்வ நீதி வழி வாழ்தல் சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு இவைகளெல்லாம் தனிமனித அறம் நோக்கியும் போரில்லா நல்லுலகம் பொருள்துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நில உலகுக்கோராட்சி என்பது சமுதாய அறம் நோக்கியும் இந்த இரண்டும் இணைந்து வருகிற பொழுதுதான் நாம் இணைந்து செயல்படுகிற பொழுதுதான் அவசியமற்ற தேர்தி விழா தவிர்த்தல் சிறுவர்க்கே விளையாட்டு என்பதை உணர்ந்து இன்று நாடுகளிலே நடக்கிற போட்டிகளை குறைத்தல் செயல் விலை உணர்வை சீர்காந்த நிலை விளக்கம் இணைந்த ஒரு வாழ்வு பார் முழுதும் நாம் இடையிலே பார்த்த உணவு நீர் பொதுவாக்கள் மனிதன் பொதுவுடைமையாகிற பொழுது உணவும் நீரும் உடமையாகும் அந்த நிலையில்தான் பல கடவுள் தேவையற்று பல மதங்கள் தேவையற்று உண்மையை தேர்ந்தெடுக்கிற நிலை நமக்கு வரும் அப்படி வருகிற பொழுது நம்மை ஆளுகிற மனிதர்கள் நம் சமுதாயத்தை அறம் காக்கிற மனிதர்களும் அவர்கள் அறன் வலியுறுத்துகிற நீத்தார் தன்மையை உணர்ந்திருக்கிற மகான்களே இந்த உலகை ஆளுகிறார்கள் என்பதை உணர்ந்த வள்ளுவம் முறை செய்து காக்கும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும் அவனே இறை உணர்ந்து அந்த இறையின் வாயிலாக இந்த சமுதாய அறம் மலரும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளுவோம் அது வேதாத்திரிய பார்வையை ஒரு நீண்டகால ஒரு பரீட்சை என்று சொல்லக்கூடிய பயணத்தை நாம் துவங்குவோம் இந்த நொடியில இருந்து துவங்குவோம் என்பதை தெரிவித்து அவர் அன்றைக்கு சொன்ன அதே பாடலை திரும்ப சொல்லி நிறைவு செய்கிறோம் ஓருலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் குழந்தைகளையும் பொதுவுடமை ஆக்க வேண்டும் என்பது மகரிஷினுடைய நீண்ட கால திட்டம் ஓருலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் பார்முழுதும் துறையில் சமநேர் நீதி பல நாடும் ஒன்றிணைந்த பொருளாதாரம் சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு தெய்வநிலை அகத்துணரும் இறைவணக்கம் நேர் வழியில் விஞ்ஞானம் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம் என்கின்ற நிலையிலே நமக்கு தேவைப்படும் ஒத்திசைவு அந்த ஒத்திசைவுதான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கிற சிங்கன் என்று சொல்லக்கூடிய பேரறிவு அதோடு இயைந்த அறவாழ்வு அந்த அறவாழ்வில் விளைகிற சமுதாயம் இந்த சமுதாயாரம் இயற்கையினுடைய விதியை ஒட்டி அவருடைய பாதையில் நம்மை வகுத்து செல்ல இறையர்களும் குருவர்களும் நம்மோடு துணை நிற்கட்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறோம் வாழ்க வையகம் What's short well,